அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் பேணி வந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்து வந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக உலகத்துடைய வஸ்துக்கள் நம்மை பார்த்து பயப்படும். இந்த உலகத்தின் முழுவதும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு தோதுவாக நடக்க ஆரம்பிச்சிடும். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய காலத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்களை பார்க்கலாம். முதலாவது, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் ஒருமுறை தனிமையில் இருந்தாங்க. தனிமையில் இருக்கும் பொழுது ரோம் நாட்டினுடைய ஒரு தூதுவன் அபு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை நவுசு பில்லாஹ் கொலை செய்வதற்காக வேண்டி உள்ளே வருகிறான். உள்ளே வரும் பொழுது ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த யூதன் பக்கத்தில் வரும் பொழுது அந்த உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இருபுறத்திலிருந்து பூமியை பிளந்த வண்ணமாக இரண்டு சிங்கங்கள் வெளியே வந்தது. அதற்கு பிறகு அந்த அந்த எதிரி அதை பார்த்து ஓடி விடுகிறான். அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு வரான். வந்ததுக்கு பிறகு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்தில் உங்களுடைய நடந்த அந்த சம்பவத்தை சொல்லுகிறான். உமர் அவர்களே, நீங்கள் தூங்கி கொண்டிருந்தீர்கள், அந்த நேரத்தில் நமஸ்மில் அல்லாஹ் நீ பாதுகாக்க வேண்டும், நான் உங்களை கொலை செய்வதற்காக நெருங்கும் பொழுது உங்களுடைய இருபுறத்திலிருந்து பூமியை பிளந்து இரண்டு சிங்கங்கள் வந்தது, அல்லாஹுடைய உதவி உங்களிடத்தில் இருக்கிறது, உங்களுடைய மார்க்கம் சத்தியமான மார்க்கம் என்று நான் புரிந்து கொண்டு இப்போது நான் இஸ்லாத்தை கபூல் செய்ய வந்திருக்கிறேன் என்பதாக அந்த யூதன் சொன்னதாக வரலாறு பேசுகிறது. சுபஹானல்லாஹ். முதலாவது சம்பவம். இரண்டாவதாக, ஒருமுறை மதீனாவில் லேசாக பூகம்பம் ஏற்பட்டது. அந்த மண்ணில் லேசாக பூகம்பம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் உடனடியாக தன்னுடைய கையில் இருந்த சாட்டையை எடுத்து அந்த பூமியில் அடித்து சொன்னார்கள். அல்லாஹின் உத்தரவை கொண்டு நீ அடங்கு என்பதாக அந்த மண்ணை பார்த்து அந்த பூமியை பார்த்து சொன்னார்கள். உடனடியாக அந்த பூகம்பம் நின்று விட்டது என்பதாக வரலாறு பேசுகிறது. சுபஹானல்லாஹ். இது இரண்டாவது. மூன்றாவதாக, மதீனாவில் ஒருமுறை ஒரு வீட்டில் நெருப்பு பற்றியது. உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு துண்டு சீட்டையில் ஒரு நெருப்பே நீ அடங்கிவிடு என்பதாக அந்த சீட்டில் எழுதி போடுறாங்க. உடனடியாக அந்த நெருப்பு அணைகிறது. சுபஹானல்லாஹ். இதுபோல் எப்படி நடக்குது? அவர்கள் அல்லாஹை சரியாக பயந்தார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துகளும் அவர்களை பார்த்து பயந்தது. உலகத்துடைய அத்தனை வஸ்துக்களும் அவர்களுக்கு தோதுவாக அல்லாஹ் மாற்றி கொடுத்தார். சுபஹானல்லாஹ். இதே போன்ற நான்காவது சம்பவம். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை மதீனாவில் ஒரு ஜும்மாவுடைய நாளில் பிரசங்கம் குத்பா கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் குத்பா கொடுக்கும்போது இடையில் யா சாரியா அல் ஜபல் என்பதாக சொன்னாங்க. அதாவது, சாரியாவே மலையை கவனிப்பீராக என்பதாக சொன்னாங்க. இது என்ன சம்பவம் என்பதாக சொன்னால், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சாரியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை ஈராக் நாட்டிற்கு படைத்தளபதியாக அனுப்பி வைத்திருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் அங்கே அவர்கள் சண்டையிடும் பொழுது, அவர்கள் போர் செய்யும் பொழுது மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம், எதிரியினுடைய கூட்டம் வந்து கொண்டிருந்தது. அது அவர்கள் கவனிக்கவில்லை. எனவே அந்த ஈராக்கில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவிலிருந்து ஜும்மாவுடைய குத்பால யா சாரியா அல் ஜபல் என்பதாக சொன்னார்கள் இல்லையா. இந்த மதீனாவில் சொன்ன இந்த வார்த்தை அல்லாஹ் ஜல்லஷான் தஆலா அந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த சாரியா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த சத்தத்தை அல்லாஹ் கேட்க வைத்தான். உடனடியாக அவர்கள் அந்த நேரத்தில் மலைக்கு போவதிலிருந்து அவர்கள் தங்களை சுதாரித்துக் கொண்டார்கள் என்பதாக அவர்கள் பிற்காலத்தில் அந்த ஈராக்கிலிருந்து மதீனாக்கு திரும்பி வரும்பொழுது சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. சுபஹானல்லாஹ். இதுவெல்லாம் எப்படி நடந்தது? அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த காலத்தில் ஃபோன் இல்லை, வாய்ஸ் கால் இல்லை, வீடியோ கால் இல்லை, எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மதீனாவில் அவர்கள் கொடுத்த அந்த சத்தத்தை ஈராக் வரைக்கும் அவருடைய சத்தத்தை அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான் என்பதாக சொன்னால் அவர்கள் அல்லாஹை பயந்து கொண்டார்கள். அதனால் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவர்களுக்கு இந்த உலகமே தோதுவாக மாற்றி கொடுத்தான். சுபஹானல்லாஹ். எனவே நிச்சயமாக நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹை சரியாக பயந்தோம் என்று சொன்னால், அல்லாஹை சரியாக பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த உலகமே நமக்கு தொதுவாக மாறும் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை.